நாள் முடியும் தோடா. சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த கேலம் பக்கத்தில் உள்ள இந்துஸ்தான் பல்கலையில் சர்வதேச தொழில் புரட்சி குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த வரடோனிய பல்கலையைச் சேர்ந்த துறை சார்ந்த வல்லுநர்களும் இந்திய நிதி ஆயோக்கின் உறுப்பினருமான சரஸ்வத் கலந்து கொண்டார். சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த கோவிலம்பாக்கத்தில் தனியார் மருத்துவமனை மற்றும் விழியக்கம் அறக்கட்டளை சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு இலவச பொது மருத்துவ பரிசோதனை முகாமை ஊராட்சி கழக செயலாளர் மணிமாறன் தொடங்கி வைத்தார். இதில் பொது மருத்துவம், அறுவை சிகிச்சை, மகப்பேறு மருத்துவம், குழந்தைகள் மருத்துவம், காது மூக்கு தொண்டை மருத்துவம், எலும்பு மருத்துவம், தோல் மருத்துவம் மற்றும் கண் மருத்துவம் சிகிச்சைகள் நடைபெற்றது. இதில் நோயாளிக்கு கண் குறைபாடு பரிசோதனை செய்யப்பட்டு இலவசமாக கண்ணாடிகள் வழங்கப்பட்டது. இதில் பகுதியை சுற்றியுள்ள 200 மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் முகாமில் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் அடுத்த பழைய பெருங்களத்தூரில் அம்பேத்கர் நினைவு நாளை முன்னிட்டு அம்பேத்கர் இதய துடிப்பு சமுதாய பொதுநல சங்கம் பலகை திறக்கும் விழா நடைபெற்றது. பெயர் பலகையை மன்ற தலைவர் புகழேந்தி, துறைத்தலைவர் அன்பு மற்றும் நிர்வாகிகள் சீதாபதி, திலகா, ஆதிகேசவன் திறந்து வைத்தனர். விழாவிற்கு வருகை தந்த முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அனைவருக்கும் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினர். இதில் அம்பேத்கர் மன்றம் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று நலத்திட்ட உதவிகள் வழங்கி ஆறுதல் கூறியதாகவும், அங்கு ஒரு சில பகுதிகளில் மின்சாரம் கிடைக்க மேலும் 2 ஆகும் என்கின்ற செய்தி மேலும் வருத்தத்தை கூட்டுவதாக திரைப்பட நடிகரும் இசையமைப்பாளருமான ஜி வி பிரகாஷ் தெரிவித்துள்ளார். ஒரு சின்ன எஃபர்ட் தாங்க, அதாவது நம்ம வந்து ஒரு நம்மளுடைய சமூகத்தில் இருக்கும் ஒரு சின்ன எஃபர்ட் என் சைட்லேருந்து எடுக்கிறேன். அது வந்து ஒரு 1000 பேரை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரச்சனை, இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டில் வாழ்றோம், அந்த வீட்டில் ஒரு பிரச்சனைனா நான் என் சைட்லேருந்து ஒன்று பண்ணால் என்னுடைய தம்பிகளோ என்னுடைய ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே கை கொடுக்கும் போது நம்ம ஒரு பெரிய இஷ்யூ வந்து சால்வ் பண்ணலாம். அதுக்கு என்னுடைய ஒரு சின்ன ஒரு எஃபர்ட் தான். எடுத்து ஒர்க் பண்ண ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ நான் ஒண்டி இல்லை, எனக்காக வந்து நிறைய பேர் வேலை செய்வாங்க. நான் வந்து ஜல்லிக்கட்டுலேருந்து ஆரம்பிச்சதுனால எனக்கு கூட வந்து நிறைய பேர் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் கை கொடுத்து வராங்க. அதனால் அந்த கைகளால் வந்து எங்களால் என்ன முடியுமோ, எங்களோட எனக்குன்னு ஒரு சக்தி இருக்குது, அவ்வளோதான் எங்களால் முடியும். அதுக்கு நான் ஒரு எஃபர்ட் போட்டேன். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம், மேல்மருவத்தூர், அச்சரப்பாக்கம் ஆகிய பகுதிகள் இன்று அதிகாலை 3 முதல் பனிப்பொழிவு அதிகமாக காணப்படுகிறது. இதனால் சென்னை வழி திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வரும் வாகனங்கள் அனைத்து முகப்பு விளக்குடன் ஆமை போல் நகர்ந்து வருகின்றன. இதுபோல அனைத்து ரயில்களும் காலதாமதமாகவே வந்து சேரும் இதுவரை வரலாறு காணாத அளவுக்கு இந்த மாதத்தில் இந்த பனிப்பொழிவு இருப்பது இதுவே முதல் முறையாகும். பொதுமக்கள் கூறுகையில் பருவநிலை மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை, இதுபோல ஏற்படும் இயற்கை சீற்றங்களால் நன்றாக உணர முடிகிறது என்பதையும், மழை பெய்கின்ற இந்த கால நேரத்தில் பனிப்பொழிவு என்பது மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும், இந்த மாவட்டத்தில் பருவமழை ஏமாற்றி உள்ளதாகவும் கூறினர். மதுராந்தகம் பொதுமக்கள் கவலையடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கஜா புயலினால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் விரைந்து நடவடிக்கை எடுத்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு அப்பகுதி பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். கரண்ட் இல்லாம அந்த கஜா புயல்னால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீங்க வந்து இரவு பகல் பாராமல் ஒரு மினிஸ்டர் வந்து நினைச்சா வீட்டுல படுத்து தூங்கலாம், ஆனா நீங்க நினைக்காம செய்ய முடியாத ஒரு இத வந்து ஒரு அமைச்சரா இருந்து வந்து மக்களுக்காக வந்து மக்களோட மக்களா கண்ணெல்லாம் பார்க்கும் போதே எங்களுக்கு நல்லாவே தெரியுது. நீங்க வந்து மிகவும் கடுமையா உழைச்சிருக்கீங்க, அதுக்கு எங்க ஊர் கிராமத்தின் சார்பாக உங்களுக்கு கோடான கோடி நன்றியை நாங்க எல்லாரும் தெரிவித்துக்கிறோம். விருத்தாச்சலம் பகுதியில் மணல் குவாரி திறக்க கோரி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் தமிழ்நாடு ஜனநாயக கட்டுமான தொழிலாளர் சங்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இவ்வாறாட்டத்தில் மாட்டுவண்டி மூலம் மணல் அள்ளும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட கோரியும், கட்டுமான தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்திட கோரியும், வயிற்று பிழைப்புக்காக மணல் எடுக்கும் மாட்டுவண்டி மற்றும் மாட்டுவண்டி தொழிலாளர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்தும் மணல் குவாரி திறக்க கோரி கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். அரசாங்க தொகுப்பு வீடுகள் அனுமதி வழங்கப்படுகிறது, அரசு கட்டிடங்கள், அரசு சிமெண்ட் சாலைகள், இப்படி அரசாங்கம் ஒதுக்கப்படுகிற அனைத்து திட்டங்களுக்கும் மணல் என்பது அத்தியாவசியமாக இருக்கிறது. லாரிகளிலே பல்வேறு மாபியா கும்பல் மணல் அள்ளி போது ஆற்றுகளை கொள்ளையடிப்பது என்பது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும், எங்களுக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால்
வாழ்வாதாரத்தை பாதுகாக்கின்ற வகையில் அரசு திட்டங்களுக்கு, அரசு தொகுப்பு வீடுகளுக்கு மாட்டு வண்டியில் மணல் எழுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள சீனிவாசபுரத்தை சேர்ந்தவன் ரஞ்சித். இவன் மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீன கலைக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்தான். நேற்று மாலை ரஞ்சித் தனது நண்பர்களுடன் பூம்புகாருக்கு சென்றுள்ளான். அப்போது கடலில் குளிக்க ஆசைப்பட்டு நண்பர்களுடன் கடலில் இறங்கி குளித்துள்ளான். அப்போது ரஞ்சித் காணாமல் போனது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் ரஞ்சித்தின் உடலை தேடினர். இரவு நேரமானதால் தேடுதல் முயற்சி கைவிடப்பட்டது. இந்நிலையில் ரஞ்சித்தின் உடல் இன்று காலை பூம்புகார் அருகே வானகிரி பகுதியில் கரை பொதுங்கியது. உடலை கைப்பற்றிய கடலோர காவல்படை போலீசார் பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் வட்டாட்சியரிடம் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு தனியார் நிறுவன மகளிர் குழு கடன் மற்றும் வட்டி ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு டெல்டா பொது தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் 1000 மேற்பட்டோர் பேரணியாக சென்று வட்டாட்சியரிடம் மனு கொடுத்தனர். திருத்துறைப்பூண்டி வட்டம் கட்டிமேடு கிராமத்தைச் சேர்ந்த ஜெயராமன் நமது நெல்லை காப்போம் என்ற இயக்கத்தை நடத்தி வந்தவர். பாரம்பரிய நெல் ரகங்களை தமிழக விவசாயிகளிடம் பிரபலப்படுத்தி 174 நெல் ரகங்களை அழிவில் இருந்து மீட்டெடுத்த பெருமையும் அவரையே சாரும். அவர் நேற்று சென்னையில் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். அவருக்கு இன்று அவர் சொந்த ஊரான கட்டிமேடு பகுதியில் அவரது உடல் நல்லடக்கம் நிகழ்வு நடத்தப்பட்டது. அந்நிகழ்வில் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ், திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா, நாகை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் தமிழ்மின் அன்சாரி உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பள்ளங்கி கோம்பை என்னும் பகுதியில் உள்ள கருக்காசோலை என்னும் இடத்தில் விவசாய தோட்டத்தில் ஊடு பயிராக கஞ்சா செடியை பயிர் செய்த அப்பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் 15 கஞ்சா செடிகள் பிடிபட்டது. அதன் பின் கொடைக்கானல் காவல்துறை ஆய்வாளர் ராஜசேகர் தலைமையில் கஞ்சா செடிகளை கைப்பற்றி கொடைக்கானல் காவல் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இதுகுறித்து கைது செய்யப்பட்ட மூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர்.